ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புன்னகை பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை காராமணி வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இது சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்த்துறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு 10-12 சின்ன வெங்காயம், இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம அரைக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை வந்து நம்ம நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 10 வரமிளகாய் போட்டுக்கிறேன். நம்ம காரம் எவ்வளோவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 மிளகாய் போட்டுருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் இதில் போடும்போது நம்ம இதை சேர்த்து அரைச்சிடலாம், அதனால் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக செவந்து வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு, இதை கொஞ்சம் ஆற வைப்போம். அதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சாச்சு, பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே போட்டேன். கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், செவக்காக வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்க கொஞ்சம் கல்லுப்பு. வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கும் போதே மஞ்சள் பொடியாக நான் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 மிளகாய், பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நம்ம காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே வரமிளகாய் வந்து நம்ம தேங்காவோடு வதக்கி வச்சுருக்கோம். அதனால் பச்சை மிளகாய் மட்டும் 2 போட்டுக்கிறேன். இதை நல்லா சுருளை சுருளை வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாகவே நம்ம போடலாம். ஏன்னா காராமணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கு, அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வச்சு வெங்காயம் தக்காளிலாம். இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காராமணி, இதில் ஆட் பண்ணிக்கலாம். காராமணி பார்த்தீங்கன்னா நான் வேகலாம் வைக்கல, இது பச்சை காராமணி தான், அதனால் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். இந்த பயிர் வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது, பயிர்லாம் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், அந்த விழுது, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரைச்ச மசாலா ஆட் பண்ண உடனே ரொம்ப திக்காகிடும் நம்மளுக்கு. தேங்காய், வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுங்க. சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி. இப்போ வந்து பச்சை மொச்சை காராமணி எல்லாமே மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லா கொதிக்குது, ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் வதக்கி தான் அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு பொடி பண்ணது, அந்த தூள் ஒரு ஸ்பூன் இப்போ போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவி. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கொதிக்கும் போதே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை வந்து நான் அரைச்சி போட்டுட்டேன். நம்ம கருவேப்பிலை வேணும்னாலும் மேலே போட்டுக்கலாம். எல்லாருமே இந்த மாதிரி வந்து பயிர் வந்து கருப்பு மூக்கடலை, பச்சை பயிர் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிரேவியாக வச்சா பிள்ளைங்க கூட சாப்பிட்ருவாங்க, நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் வந்து மிளகாத்தூள்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணலை, காஞ்ச மிளகாய் தான் இதில் அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.